ஹாய், இது டாக்டர் தர்ஷனனின் இசை துணுக்குகள் பாகம் 34. சென்ற வாரம் நாங்கள் இசை துணுக்கு 33 பார்த்தவற்றை ஞாபகம் வைத்துக் கொண்டு அதன் பின்னர் இதனை பார்த்தால் தான் அதனுடைய தொடர்ச்சியாக வருகின்ற இந்த இசை துணுக்கு எங்களால் சரிவர சிந்திக்கக்கூடியதாக அமையும். சென்ற வாரம் நாங்கள் மேலைத்தேய இசை மற்ற இது கர்நாடக இசை இந்த ரெண்டிலும் மேலைத்தேச இசையின் ராகங்களுக்கு சமமான அமைப்பாக பல கர்நாடக இசை புத்தகங்களிலும் கூறப்பட்டுள்ள அல்லது எழுதப்பட்டுள்ள ஸ்கேல் என்பதற்கும் கர்நாடக இசையிலே இருக்கின்ற ராகங்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பை பார்த்தோம். அதாவது இரண்டும் ஒன்றா அல்லது வேறா என்ற விடயத்தை பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாங்கள் பார்க்க இருப்பது கர்நாடக இசையின் ராகங்களும் அதற்கு சமமான பண்களும் என்று இந்த பண்ணிசையிலே நாங்கள் சொல்லுகின்ற பண் இந்த பண்களை பற்றி சமப்படுத்தி இந்த ராகத்துக்கு சமமான பண் இது, இந்த ராகத்துக்கு சமமான பண் இது என்றெல்லாம் குறிப்பிட்டே உதாரணத்துக்கு இராகம் கம்பீர நாட்டை கர்நாடக இசையிலே அதற்கு சமமான ஒரு பண்ணாக நட்டபாடை என்கின்ற பண்ணை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த கர்நாடக இசை நூல்களிலே கூறப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் இன்று ஆராய இருக்கின்றோம். ஆகவே கர்நாடக இசையில் இருக்கின்ற ராகங்களுக்கு சமமாக பண்ணிசையிலே வருகின்ற பண்களை குறிப்பிட்டு உள்ளமையானது எவ்வாறு கருதப்படும் என்கின்ற விடயத்தை இன்று பார்க்க இருக்கின்றோம். கர்நாடக இசையிலே ராகம் ஸ்கேல், அதாவது வெஸ்டர்ன் மியூசிக்கின்ற ஸ்கேலோடு ஒப்பிடும் போது வெஸ்டர்ன் மியூசிக்கின்ற ஸ்கேல் ஜெனரல் பிசிஷியன் மாதிரியும் கர்நாடக இசையின் ராகங்கள் அந்த ஸ்கேலிலே இருந்து வரக்கூடிய அல்லது ஸ்கேல் ஒரு ஜெனரல் பிசிஷியன் இது ஸ்பெஷலிஸ்ட் அது பரந்ததாகவும் ஸ்கேல் கர்நாடக இசையின் ராகங்கள் நுண்ணியதாகவும் காணப்படுகிறது. அதாவது அது ஒரு பரந்த பரப்பளவை உடையதாக இருக்கும் போது வெஸ்டர்ன் மியூசிக் இந்த ஸ்கேல் கர்நாடக இசையின் ராகங்கள் மிகவும் நுண்ணிய அதிலிருந்து அதில் இருக்கின்ற ஒரு சிறிய விடயத்தை ஆழமாக ஆராய்கின்ற ஒரு நுணுக்கமான விடயமாக கர்நாடக இசையின் ராகங்கள் அமைந்திருந்தன என்று இசை தொடக்கு 33 நாங்கள் பார்த்தோம். ஆகவே அதன் தொடர்ச்சியாக இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றது கர்நாடக இசையின் ராகங்களுக்கு சமமான பண்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளவற்றை நாங்கள் உண்மையில் அந்த ராகங்களுக்கு சமமானவைதான் இந்த பண்களா என்று அவற்றை ஏற்றுக்கொள்ளலாமா. இந்த விடயத்தில் முக்கியமாக நாங்கள் 3 விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த இசை துணுக்குகள் 33, 34, 35 ஆகியவை தமிழரின் வரலாற்று பெருமையை பறைசாற்றவிருக்கின்ற 3 இசை துணுக்குகளாக காணப்படுகின்றன. இந்த 3 இசை துணுக்குகளையும் வைத்துக்கொண்டு தமிழரின் பலம் வாய்ந்த பண்டைய பாரம்பரியம் பறைசாற்றப்படும். இதுவரை எந்த நூல்களிலும் இதை பற்றி சிந்தித்திருக்காத ஆய்ந்திருக்காத புதியதொரு பரிமாணம் இங்கே தமிழர் இசைக்கு வழங்கப்படும். ஆகவே இந்த 3 இசை துணுக்குகளும் தமிழர் வரலாற்றில் மிக முக்கியமானவை. 33, 34, 35 ஆகவே இந்த 3 தவறாமல் ஒன்றாக ஒன்றன்பின் ஒன்றாக நீங்கள் பார்ப்பதன் மூலம் நீங்கள் அந்த தமிழரின் வரலாற்று பெருமையை அறிந்து தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்ந்து மகிழலாம், பெருமைப்படலாம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னோம். கர்நாடக இசையின் ராகம் அதுக்கு சமமாக குறிப்பிடப்பட்டுள்ள இந்த பண்கள்
அப்ப ராகம் என்றால் என்ன, பண் என்றால் என்ன? கர்நாடக இசையிலே ஒரு இசை அமைப்பு, ஒரு பரந்த இசை அமைப்பு, அதை குறிப்பிடுகின்ற போது அது ராகம் எனப்பட்டது எனப்படுகின்றது. ஆனால் பண் இசையிலே அதுக்கு சமமாக என்று சொல்லப்படுகிறது, சொல்லப்படுகிறது என்றால் நூல்களிலே சொல்லப்பட்டுள்ளது. அப்ப அதுக்கு சமமாக என்று சொல்லப்படுற அந்த அமைப்புக்கு பெயர் பண் என்று சொல்லப்படுகின்றது. அங்கு ராகம் என்றால் இங்க பண், மேலத்திய இசையில ஸ்கேல். அப்போ அந்தந்த இசை முறைக்கு அது அது அந்த பணியை செய்கின்றது. என்றாலும் மூன்றையும் ஒன்றுடன் ஒன்று ஒப்பிட்டு பேசுகின்ற போதுதான் அது உண்மையில் ஒப்பிடக்கூடியதா அல்லது ஒப்பிடவே முடியாத அளவுக்கு மிகவும் வித்தியாசமானதா என்கின்ற சிந்தனைகள் நமக்கு எழுகின்றன. கர்நாடக இசையிலே ராகம் என்கின்ற போது நாங்கள் இன்றைக்கு ஆரம்பத்திலே பேசியிருந்தோம், பண் நட்டபாடைக்கு சமமாக இருப்பது கம்பீர நாட்டை. சரி, அப்ப இந்த ராக ஆலாபனையை நாங்கள் பாடுகின்ற போது ஐந்து அல்லது ஆறு வெவ்வேறு பிரிவுகளை ராக ஆலாபனை பத்ததியில் நாங்கள் பாடுவோம். அவற்றை பற்றி இன்னொரு இசை துணுக்கில் நாங்கள் விரிவாக பார்க்க இருந்தாலும், இந்த கர்நாடக சங்கீதத்தில் எந்த ஒரு ராகத்தையும் ராக ஆலாபனை பத்ததி என்று குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஆறு பிரிவுகளையும் உள்ளடக்கியே நாங்கள் பாட முடியும். அப்பே ராகம் பாடுறது என்று சொல்லுவோம், ராக ஆலாபனை என்று சொல்லுவோம், ராகத்தை கற்பனையாக பாடுதல் என்று சொல்லுவோம். அந்த கர்நாடக இசையிலே முதலாவது, அதாவது ராக ஆலாபனை பத்தியதிலே முதலாவதாக இருக்கிறது முகம், அதாவது முகப்பகுதி. ஒரு ஆளிந்த கையை பார்த்தாலோ அல்லது விரலை பார்த்தாலோ சொல்ல முடியாத, இவர்தான் என்று உறுதியாக சொல்ல முடியாத ஒரு இவர் ஆளடையாளத்தை, இவர் என்கின்ற ஆளடையாளத்தை மிகச்சரியாக சந்தேகத்துக்கிடமின்றி இத்தனை கோடி மக்கள், இத்தனை கோடி உயிர்கள் படைக்கப்பட்டுள்ள இவ்வுலகிலே அந்த முகத்தை பார்த்த உடனேயே இது இவர்தான், அதிலே 100% நாங்கள் உறுதியாக உள்ளோம், எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது என்று ஆள் அடையாள அதிகாரியே அல்லது ஒரு கடவுச்சீட்டு வழங்குகின்ற அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் அந்த அளவுக்கு சொல்லி நம்பும் அளவுக்கு, உறுதியாக கூறும் அளவுக்கு ஒரு வகை செய்யும் வகையில் கடவுள் படைத்தது எது அல்லது பிரபஞ்சம் படைத்து கொடுத்தது இந்த முகம். நாங்கள் நினைக்கின்றோம் பிராணிகளுக்கு இந்த முகத்திலே வேறுபாடு கிடையாது, எல்லாமே நாய்க்குட்டி தான், எல்லாமே பூனைக்குட்டியாகத்தான் எங்களுக்கு தெரியும், எல்லாமே எலிக்குட்டியாகத்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நாய்க்குட்டிக்கு இன்னொரு நாய்க்குட்டியே இவர் இவர்தான் என்றது தெரியும். அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த மொழியிலே ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பெயர் கூட வைத்திருக்க கூடும், எங்களுக்கு தெரியாது அல்லவா. ஆகையால் எந்த ஒரு உயிரையும் எங்களை விட குறைவாக மதிப்பிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரத்தையோ உரிமையையோ எம்மை படைத்த பிரபஞ்சம் வழங்கவில்லை. ஆகவே அவர்களும் எங்களை போன்ற சமமாக கடவுளால் மதிக்கப்படுபவர்களே. ஒரு பாக்டீரியா, ஒரு ஃபங்கஸ், ஒரு வைரஸ், இவை கூட கடவுளால் எமக்கு சமமாக மதிக்கப்படுபவையே. அப்ப இன்றைய சூழ்நிலையில் இந்த விடயம் நாம் எல்லோரும் மிகவும் உணர்ந்த ஒரு விடயமாக இருக்கும். கடவுள் ஒரு வைரஸையும் எங்களையும் சமமாக ஒரே தராசில் தான் வைத்து நிற்கின்றார். நாங்கள் வெல்கிறோமா அல்லது, அதாவது இதிலே வெற்றி என்பது, வெற்றி தோல்வி என்பது கடவுளின் படைப்பிலே கிடையாது, நாங்கள் தப்பித்துக் கொள்கின்றோமா அல்லது கொரோனா தப்பித்துக் கொள்கின்றதா என்பது கூட அவன் வகுத்து வைத்த விதியாக நாங்கள் எல்லோரும் எல்லா நாட்டவரும் என்று ஏற்றுக்கொண்டுள்ள இந்த சூழ்நிலையிலே இந்த விடயத்தை சிந்திப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றது. ஆகவே இந்த ராகம் பண், அப்ப ராக ஆலாபனையை நாங்கள் பாடும்போது அது ராகம் பாடுதல் என்று சுருக்கமாக சொல்வார்கள்.
அதை முதல்ல முகப்பகுதியை, அதாவது ராகத்தின் முகப்பகுதியை முதல்ல கொண்டு காட்ட வேண்டும். அப்ப இதை பற்றி இன்னும் விளக்கமாக நாங்கள் ராக ஆலாபனை பத்ததியில் ஒரு முறை பேசுவோம் ஒரு இசைத்துணுக்கில். ஆனால் இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயத்தை நோக்கி அதற்கு தேவையான பக்க பலங்களை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கொண்டு நாங்கள் எடுத்த விடயத்துக்கு நகர்கின்றோம். அவர் ராக ஆலாபனை பத்ததியில முதல் ஆஷிப்திகா, அதாவது முகப்பகுதி அங்கே பாடப்படுகின்றது. அந்த முகப்பகுதி என்பது இந்த ராகத்தை பாடுவதற்கு இதுக்கு முன்னர் மரபு ரீதியாக, பரம்பரை ரீதியாக, பாரம்பரியமாக, கலை கலாச்சாரம் வழியாக, தமிழரின் பண்பாடு வழியாக கடத்தப்பட்டு வந்த, அல்லது கர்நாடக இசை என்றால் நேற்று, அதாவது இதற்கு முந்தின இசை துணுக்கிலே போய் சென்ற வாரம் நாங்கள் சொல்லியிருந்தோம், அந்த கர்நாடக இசையை பாடும் ஐந்து மொழி உடையவர், மொழி பேசுபவர்களை பற்றி. அப்ப அந்த ஐந்து மொழி பேசுபவர்களையும் வைத்துக் கொண்டு பார்க்கும் போது அந்த அவர்களினுடைய பரம்பரை சொத்தாக அல்லது பாரம்பரிய சொத்தாக வந்திருக்கக்கூடிய அந்த வளர்ந்திருக்கக்கூடிய கர்நாடக இசையிலே ராக ஆலாபனையை பாடுகின்ற போது நாங்கள் முதலிலே அந்த முகப்பகுதியை பாடுகிற போது இதுதான் முகம், இதுதான் இந்த ராகம் என்று சபையினர் கண்டுகொள்ளக்கூடியதாக ஒரு விடயத்தை நாங்கள் பாடுகிறோம் என்றால் அது புதிதாக எங்களினுடைய கற்பனையாக நிச்சயம் இருக்க முடியாது. ஆகவே ஏற்கனவே இவர் இவர்தான் என்று எல்லோரும் தெரிந்து கொண்ட, நம்புகின்ற, வழி வழியாக மரபு வழியாக வந்த விடயங்களை மட்டுமே காட்டி நாங்கள் அந்த முகப்பகுதியை பாடுவோம். அதற்கு பிறகுதான் உடல் பகுதி 1, 2 இவற்றிலே கற்பனைகள், கற்பனையாக நாங்கள் விடயங்களை பாடிக்கொண்டு செல்வோம். அப்ப அப்படி கற்பனையாக பாடுகின்ற போது அந்த விடயத்தை நாங்கள் அந்த ஆரோகண அவரோகணம் இருக்கின்ற எல்லா ராகங்களுக்கும் அதே வகையான எங்களுடைய கற்பனையை நாங்கள் பாடுவோம். ஏனென்றால் அதே சுரஸ்தானம், எங்களை மறந்து கட்டுப்பாடுகள் தளர்ந்து நாங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் அந்த சுரஸ்தானங்களை பயன்படுத்தி நாங்கள் அந்த சுரஸ்தான ஆரோகண அவரோகண ஒழுங்கை பாவித்து நாங்கள் பாடலாம் என்கிற சுதந்திரம் எங்களுக்கு தரப்பட்டுள்ள போது நாங்கள் அந்த ஆரோகண அவரோகணம் உள்ள எந்த ராகம் பாடும் போதும் அந்த கற்பனை எங்களை அறியாமல் வெளியிலே கொஞ்சம் சிறிது சிறிது வித்தியாசங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லாமல் ஒரு ஆளுக்குள்ளால, ஒரு பாடகருக்குள்ளால அல்லது ஒரு கலைஞனுக்குள்ளால ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட கற்பனையும் வந்து கொண்டு இருக்கும். அப்ப இந்த பண்ணிசை என்றது என்ன என்று பார்த்தால் இந்த கர்நாடக இசையிலே அந்த முகப்பகுதி என்று சொன்னோமே, அதுக்கு பிறகு அந்த முகப்பகுதி இந்த ராகத்தின் விசேஷ பிரயோகங்களால் மட்டுமே, அதுக்கும் அந்த விசேஷ பிரயோகத்திலும் மிகவும் முக்கியமாக வேறு எந்த ராகத்திலும் இல்லாத கர்நாடக இசையில் அந்த ராகத்தில் மட்டுமே காணப்படக்கூடிய அந்த விசேஷ பிரயோகம், அந்த விசேஷ பிரயோகங்களுக்குள்ளையும் சில பிரயோகங்கள் கிட்டத்தட்ட அது மாதிரி வேற ராகங்களில் ஒருவேளை அந்த சாயலில் ஒரு சந்தேகத்துக்கிடமான முறையில் அதுவோ இதுவோ என்றிருந்தால் அவற்றையும் நாங்கள் ராகத்தின் முகப்பகுதியிலே பாவிக்க மாட்டோம். அப்படியான ரசிகர்களுக்கு, அதாவது கர்நாடக இசை தெரிந்து கர்நாடக இசையை அல்லது அதை தொடர்ந்தும் ரசித்து வருகின்ற ஒரு அனுபவத்தினாலே அல்லது படித்து அல்லது பாடி அல்லது கேட்டு இப்படி தெரிந்த கர்நாடக இசை ரசிகர்கள் அத்தனை பேரும் நாங்கள் ராகத்தின் முகப்பகுதியின் முதலாவது பிரயோகத்தை ஆரம்பித்த உடனேயே அல்லது முதலாவது ஸ்வரத்தில் போய் அந்த அசைவை காண்பித்த உடனேயே, தனிய சுரத்தில் போய் நின்றால் அந்த சுரம் எத்தனை ராகங்களுக்கு வரும், அப்ப அந்த சுரஸ்தானத்தின் அசைவினை காண்பித்த மாத்திரத்திலேயே கைதட்டுவார்கள், கரகோஷம் செய்து இது இன்ன ராகம்தான் பாடப்போகிறீர்கள் என்பதை நாம் கண்டறிந்து விட்டோம் என்று சொல்லுவார்கள். அப்ப இன்ன ராகத்தில் நான் பாட்டு பாடப் போகின்றேன் என்று சொல்லாமலேயே இந்த எடுத்த எடுப்பில் ஒரு ஸ்வரஸ்தானத்தை அசைக்கும் போது இந்த ராகம் தான் பாட போறார் என்று சொல்லும் அளவுக்கு அந்த கர்நாடக இசை முகப்பகுதி அமைந்திருக்கும்.
அப்ப அப்படியான அந்த முகப்பகுதி எப்படி இருக்கிறது? கற்பனைகள் சேராது. அப்ப கற்பனைகள் சேராமல் பாரம்பரியமாக வந்த அந்த முகப்பகுதி, அந்த முகப்பகுதி அப்படியே பன்னிசைக்குள்ளே இருக்கிற பண்ணிலே இருக்கும். பண்ணிலே கற்பனைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்ப பன்னிசையில் உள்ள பண் என்பது என்ன? ஏற்கனவே கர்நாடக இசையிலே பாரம்பரியமாக வந்த கலாச்சாரம் பண்பாட்டுடன் தமிழர்களிடம் பிறந்து அப்படியே வளர்ந்து வந்த அந்த ராகத்தின் முகப்பகுதி என்று சொல்லப்படக்கூடிய எசன்ஸ் அப்படியே பன்னிசைக்குள்ள ஒரு இசை அமைப்பாக அங்கே புதிக்கப்பட்டுள்ளது. அதிலே கற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனபடினால்தான் பன்னிசையில நாங்கள் ஒரு பண்ணிலே குறித்த ஒரு பண்ணிலே நட்ட பாடை, அதிலே எத்தனை விவகாரத்தை பாடினாலும் நாங்கள் ஒரே மாதிரி தான் பாடிட்டே இருப்போம். தாளம் வேறுபடும் போது எங்களுக்கு அது வேறுபட்ட தாள அமைப்பினை சொல்லுமே தவிர காட்டுமே தவிர, அதாவது வேறுபட்ட ஜதி கட்டமைப்புகளால் அது சொற்கட்டுகளால் அதை ஆக்கப்பட்டிருக்குமே தவிர அது ஒருபோதும் அந்த பண் முறையை விட்டு மீறுவதற்கு இடமளிக்காது. அப்ப பண்முறையை விட்டு மீறுவதற்கு இடமளிக்காது என்றால் என்ன? பண்முறை என்றால் என்ன? முறை என்றால் என்ன? பண்டு தொட்டு பாரம்பரியமாக பண்பாடாக இன்று வரை வந்து இனிமேலும் போகும் என்று நாங்கள் நம்புகின்ற ஒரு விடயம், அல்லது கலை கலாச்சாரம் என்று சொல்லப்படுகின்ற விடயம், தமிழர்களின் பண்பாடு, அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரம், அந்த கலை கலாச்சாரம் இதிலே, அதாவது பண்ணிலே அப்படியே அந்த முகப்பகுதி அப்படியே இங்கே, அதாவது கர்நாடக இசையின் ராகத்தின் முகப்பகுதி தான் இங்கே பண்ணாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்கள் என்று சொன்னால் அதுதான் அதை மாற்றுவதற்கு அனுமதிப்பதில்லை. அப்ப ஒரு கம்பீர நாட்டை ராகத்துக்கு சமமாக என்று சமம் என்று கருதப்படக்கூடிய, அதாவது நூல்கள் கருதுகின்ற நட்டபாடை என்கின்ற பண்ணிலே அமைந்துள்ள ரெண்டு தேவாரங்களை உதாரணமாக பார்த்தால், திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையறியோ கம பப்ப பம பமாக. இப்ப வேறொரு தாளத்திலே, இது ரூபக தாளத்திலே அமைக்கப்பட்டதாக இருக்கின்றது, வேறொரு தாளத்திலே இருக்கின்ற அதே நட்டபாடை பண்ணிலே அமைந்துள்ள அங்கமும் வேதமும் ஓதும் நாவல் அந்த நாளும் ஒரே அமைப்பு முடிவு பெற்றதை காண்பீர்கள். தோடுடைய செவியன் விடையறியோ கம பப்ப பம பம பமாக ச, காவல தொடங்கி சாவல வந்து முடிவடைந்தது. இப்ப ச க ம ப ம ப ப ப ப ப ம ம ப ம க ம க ச, அங்கமும் வேதமும் ஓதும் நாவல் அந்த நாளும் ரெண்டுமே அந்த ச க அதுக்குள்ள தொடங்கிச்சது, திருப்பி வந்து சாவிலே முடிவடைந்தது. முக்கோணம். அப்ப என்ன இதுல பார்க்கலாம்? அந்த பண் அமைப்பை மாற்றுவதற்கு ஒருபோதும் பண்ணிசை எங்களை அனுமதித்ததில்லை, அனுமதிக்க போவதும் இல்லை. அப்ப பண்ணிசை என்பது, பண் என்பது ஒரு இசை அமைப்பு.
எப்படி கர்நாடக இசையில் இருக்கின்ற ஒரு ராகத்திலே நிறைய பாடல்களை நாங்கள் அதாவது இசை அமைக்கின்றோமோ, தியாகராஜ சுவாமிகளோ அல்லது அந்த மும்மூர்த்திகள் அல்லது வேறு வாக்கியக்காரர்கள் எப்படி ஏராளமான பாடல்களை ஒரே ராகத்துக்கு கீழே வேற வேற டியூன்ல மட்டு அமைத்து பாடியிருக்கின்றார்களோ இயற்றியிருக்கின்றார்களோ, அதே போல ஒரு மட்டு தான் பண்ணே தவிர ஒரு ராகம் அல்ல. ராகம் என்பது பெரிய பரப்பளவு, பண் என்பது அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு நுண்ணிய விடயம், நுணுக்கமான விடயம். எப்படி மேலத்தே இசையின் ஸ்கேல் ஜெனரல் பிசிஷியன் மாதிரி இருந்தபோது ஸ்பெஷலிஸ்டா கர்நாடக இசையின் ராகங்கள் ஒப்பிடப்பட்டனவோ சென்ற இசை துணுக்கில், அதே மாதிரி கர்நாடக இசையின் ராகங்களை ஒரு ராகத்தை நாங்கள் ஜெனரல் பிசிஷியன் என்று நினைச்சால் பண்ணிசையிலே இருக்கின்ற ஒரு பண் அந்த ராகத்துக்கு அந்த ராகத்தின் பரப்பளவுக்குள்ளே அமைக்கப்பட்ட ஒரு மெட்டாக இருக்கின்ற அல்லது ஒரு இசையமைப்பாக இருக்கின்ற அந்த பண் அந்த ராகத்துக்கு உரிய நுணுக்கமான நுண்ணிய அமைப்பாக ரீஃபைன் பண்ணப்பட்ட அதாவது சுத்திகரிக்கப்பட்ட தேவையானதை மட்டும் எடுத்து வைத்துள்ள ஒரு முக்கியமான இசை அமைப்பாக இங்கே காணப்படுவது எது? பண். பண் இசைக்குள்ளே நாங்கள் தேவாரங்களை திருமுறைகளை பரம்பரை பரம்பரையாக பாரம்பரியமாக தமிழர்கள் ஓதி வருகின்ற அந்த பண்கள், அந்த பண்களை கொண்டு பெருமை பெற்றுள்ள பண் இசை, அந்த பண் இசை இவ்வாறுதான் பாரம்பரியத்தோடு இன்று வரை மாறாமல் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்று நம்பப்படுகின்றது. அப்ப அந்த பண் இசையிலும் காலம் செல்ல செல்ல அதாவது எழுதி வைக்கப்படாத ராகங்கள் அதாவது பண் இசையின் பண்கள் இப்படித்தான் பாட வேண்டும் என்று ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இருக்கு இல்லை, அதற்கு தாள முறை அமைக்கப்பட்டு இருக்கவில்லை. அப்ப அதையெல்லாம் பின்னாளில் வந்தவர்கள் இப்படித்தான் இருக்கும் என்று கெஸ் பண்ணி ஊகித்து அதனை அமைத்ததினாலே அதிலேயும் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பெருமளவில் அவை மாறுபடவில்லை. ஆகவே ராகங்கள் பண்கள் அதற்கு முன்னர் நாங்கள் பார்த்த ஸ்கேல் வெஸ்டர்ன் மியூசிக்கின் ஸ்கேல், கர்நாடக இசையின் ராகம், பண் இசையின் பண், இந்த மூன்றும் ஒன்றல்ல, ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு சமமாக குறிப்பிடப்படக்கூடியவை அல்ல என்று கூறிக்கொண்டு மூன்றும் தமக்கென்று தனித்துவமான இயல்புகளோடு தனித்துவமான அமைப்புகளோடு விளங்கி வருகின்றன, இனிமேலும் அப்படித்தான் அவை விளங்கி வந்து கொண்டே இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுடன் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் டாக்டர் தர்ஷனன்.